வெற்றியாளர்களுக்கு வணக்கம். நம்மளுடைய ஸ்டடி பிளான் குரூப் யூடியூப் சேனலில் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு வீடியோ பற்றி பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிசி குரு ஃபோருக்கான சிலபஸ் அப்படின்றதையும் தெளிவாக சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது, நம்ம எதிர்பார்த்த மாதிரியான அந்த எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கான சிலபஸ் எது, எப்படி கொஷின் பேட்டர்ன்ஸ் இருக்கும் அப்படின்றத பற்றியும் டிஎன்பிசி விளக்கமாக கொடுத்துருக்கக்கூடியதாக இருக்குது. இந்த வீடியோ பற்றினா நம்ம அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். எப்படி நம்ம படித்தா இப்போ வரக்கூடிய குரு ஃபோரை 2022 நம்மளால் வெற்றி பெற முடியும் அப்படின்றத பற்றியும் பார்க்கக்கூடியதாக இருக்கும். வாங்க, இதுதான் அவங்க சொல்லியிருக்கக்கூடிய ஒன்று. தமிழ் மொழி கட்டாய தேர்வு அப்படின்றது கொள்கை குறிவினா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரூப் 3, குரூப் 4, குரூப் 7 பி செயல் அலுவலர், எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸரில் 3, எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸரில் 8, செயல் அலுவலர் நிலை 4, இதில் இருக்கக்கூடியதை பற்றி அவங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க. இதுதான் சிலபஸ் அப்படின்றத விளக்கமாக கொடுத்துருக்காங்க. இது நம்ம ஆல்ரெடி எதிர்பார்த்தது தான். குரூப் 4 எந்த விதமான சிலபஸையும் சேஞ்சஸ் பண்ணலை. பழைய சிலபஸ் தமிழ் என்னவோ அதுதான் நமக்கு சிலபஸாக இருக்குது அப்படின்றத முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். இதிலிருந்து தான் நமக்கு கேள்விகளும் வரப்போகுது. அப்போ இதில் தான் நம்ம என்னென்னா, இதில் எலிஜிபிலிட்டி குரூப் 4 அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 100 கேள்விகள் வைப்போம், அது வந்து 150 மார்க். ஓகேங்களா? அதில் நீங்கள் என்ன பண்ணணும்னா, 40 கேள்வி எடுக்கணும். அப்போ 40 கேள்வி கரெக்டாக எடுத்துனா 60 மார்க் அப்படின்றது வரக்கூடியதாக இருக்குது. அப்போ கிட்டத்தட்ட இந்த பேசஸ் தான். இப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, 100 கேள்வி கேட்பாங்க, மொத்தம் 150 மார்க்கில் இருக்கக்கூடியதாக இருக்கும். நீங்கள் என்ன பண்ணணும்னா, 40 கேள்வி கரெக்டாக அட்டன் பண்ணி 60 மார்க் எடுத்தால் தான் நீங்கள் எலிஜிபிலிட்டி. அப்போ தான் உங்களுடைய பேப்பரை வந்து கன்சிடர் பண்ணுவாங்க, உங்களுடைய ரிசல்ட் வரக்கூடியதாக இருக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. அதற்கான சிலபஸை தான் இங்கே தெளிவாக கொடுத்துருக்காங்க. இலக்கண பார்ட் பகுதி ஆவில் இலக்கணம் அப்படின்றது 10 வகுப்புன்றத தெளிவாக கொடுத்து வச்சுருக்காங்க. ரெண்டாவது, இலக்கியம் தொடர்பாக இருக்கக்கூடியது. இலக்கியம்னால் நம்ம செய்யுள்களை சொல்லும் பார்த்திங்களா, அந்த செய்யுள்கள் தொடர்பாக இருக்கக்கூடிய நியூஸஸை நம்ம பார்க்குறோம். அடுத்து பாருங்கள், 3வது, தமிழ் அறிஞர்களும் தொன்றுகளும் பகுதி ஆவில் குறிப்பிடக்கூடியதாக இருக்குது. அப்போ டிஎன்பிசி என்ன பண்ணிட்டாங்கன்னா, உங்களுக்கு தெளிவாக இதான் சிலபஸ் அப்படின்றது தெளிவாக சொல்லிட்டாங்க. ஏன்னா இவ்வளோ நாளாக குரூப் 4 அது சிலபஸாக இருக்குமா இல்லை இது சிலபஸாக இருக்குமா, யாராவது ஏதாவது இன்ஃபர்மேஷன் சொல்லுவாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிசி இப்போ சொல்லிட்டாங்க, பழைய சிலபஸ் அப்படியே தொடரப்போகுது, அதான் நம்ம படிக்க போகிறோம். தமிழ் அப்படின்றது முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக மாறுது குரூப் 4. அப்போ தமிழை நம்ம அதிக இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிக்கக்கூடிய சூழ்நிலைக்கு இருக்கும். 2வது பாருங்கள், இதில் வந்து கொஷினுடைய தன்மைகள் வந்து நார்மலாக பார்த்தீங்கன்னா எல்லாத்திலையும் 30-30 அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. 3 பார்ட்டாக பிரித்து இருக்கிறதுலையும் டஃபஸ்ட்டு கேள்வி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எதில் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய கெஸிங் இலக்கணம் அப்படின்றதுல வரக்கூடியதாக இருக்கும். இந்த சந்திப்பிடி நீக்குகள், ஒருமை பன்மை, இது மாதிரியாக இருக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன டாபிக் கூட நம்ம இனி வரக்கூடிய காலத்தில் ரொம்ப ஹைலைட் பண்ணி பார்க்க வேண்டியதாக இருக்கணும். உதாரணத்துக்காக பாருங்கள், பெயர்ச்சொல்லினுடைய வகை அறிதல், இலக்கண குறிப்பு, வினாவகை, தன்வினை, பெருமினை, எதுகை மோனை அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த இலக்கண பாட்டுக்கு அதிக இம்பார்ட்டன்ட் கொடுத்து ஃபஸ்ட்டு படிங்க. ஏன்னா செய்யுள்ன்றது நீங்கள் எளிமையாக எழுதிடுவீங்க, அதில் மாற்றமே இல்லை. எப்படி கேட்டாலும் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும் செய்யுள் மற்றும் அறிஞர்கள் தொடர்பான கேள்விகளில். அதனால் இலக்கணத்துக்கு அதி முக்கியத்துவம் கொடுங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க மாடல் கொஷின் பேப்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, 100 கேள்வி விட்டுருக்காங்க. ஒரு எக்ஸாம்பிள் நடந்த அந்த கேள்வியை நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க, முழுமையாக கொடுக்கக்கூடியதாக இருக்கு. பாருங்க, பற்றுக பற்றற்றான் பற்றினை பற்றுவிடற்கு, இது எதுகை. நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா, செய்யுளுக்கு அதிக இம்பார்ட்டன்ட் பதிலாக இலக்கணத்தை கொடுங்கன்னு சொன்னோமா, எதுகை. அப்போ அந்த சிலபஸில் என்ன வரி இருக்கோ அதை அப்படியே கேட்பாங்க. வடியில் இருந்த பொருள் என்ன, இலக்கண குறிப்பு பாருங்க, கொஷினுடைய தன்மையை எப்படி எடுத்து பாருங்க, எதுகை மூனை வருதுங்களா. அடுத்து பாருங்க, பின்வரும் வினை முற்றை தேர்ந்தெடுத்து எழுதுக, படி என்ன வேர்ச்சொல். அப்போ இது மாதிரியான கேள்விகள் இடம்பெறக்கூடியதாக இருக்கும். அப்போ குரூப் 4 நம்மளால் ஈஸியாக பாஸ் பண்ண முடியும், பழைய சிலபஸ் தான் அப்படின்றத நம்மளுக்கு தெளிவாக விளக்கம் கொடுத்துட்டாங்க. இதுக்கப்புறமும் படிக்காமல் இருந்தால் நம்மளுடைய வெற்றி தள்ளி போக வாய்ப்புகள் இருக்கும். அதனால் அனைவரும் தெளிவாக படிங்க. இன்னொரு சின்ன ஒரு விஷயத்தையும் நம்ம சொல்கிறோம். நம்மளுடைய ஸ்டடி பிளான் குரூப் யூடியூப் சேனலில் என்ன பண்ண போகிறோம்னா, குரூப் 4 தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, வீடியோஸ் இனி வரக்கூடிய காலத்தில் இருக்கக்கூடியதாக இருக்கும். 2வது, லைவ் டெஸ்டஸும் கண்டக்ட் பண்ணக்கூடியதாக இருக்கும் அப்படின்றத நம்ம சொல்லிடுவோம். நம்ம ஜிகே பார்ட் மேக்ஸிமம் ஃபுல்லாக முடிச்சிட்டோம்.
தமிழுக்கு இனி வரக்கூடிய காலத்தில் குரூப் ஃபோருக்கு மெயினாக முக்கியத்துவம் கொடுத்து பார்க்கக்கூடியதாக இருக்கும். குரூப் டூ மெயின்ஸுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பார்க்கக்கூடியதாக இருக்கும். இந்த வீடியோ பதிவில் நம்ம குரூப் டூவை பற்றி முழுமையான விளக்கத்தை சொல்லியிருக்கோம். அடுத்த வீடியோ பதிவில் குரூப் டூவுக்கான எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டை பற்றி நம்ம பார்ப்போம். தேங்க்யூ டு ஆல்.